இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, காய்கறிகள் மற்றும் பழங்களில் கலந்திருக்கக்கூடிய கெமிக்கல் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் பற்றியும், அதனால் உடலுக்கு ஏற்படக்கூடிய தீங்கு பற்றியும், மேலும் அதற்கான தீர்வு என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். காய்கறிகள் மற்றும் பழங்கள் மனிதனுக்கு இயற்கையாகவே வழங்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். ஆனால் துரதிருஷ்டவசமாக தற்போது நாம் உண்ணக்கூடிய காய்கறி மற்றும் பழங்களில் விட்டமின்ஸ், மினரல்ஸ் போன்றவற்றோட கெமிக்கல் மற்றும் பூச்சிக்கொல்லியும் சேர்ந்து தான் சாப்பிட்டுட்டு வர்றோம். மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் நடத்திய ஆய்வின்படி, காய்கறி மற்றும் பழங்களில் FSSA பரிந்துரைத்த அளவை விட அதிகமாக கெமிக்கல் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் கலந்திருப்பது தெரியவந்துள்ளது. கிட்டத்தட்ட 99% விளைபொருட்களில் கெமிக்கல் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் இருப்பது தெரியவந்துள்ளது. அந்த கெமிக்கல் மற்றும் பூச்சிக்கொல்லிகளோட மிச்சம் வந்து காய்கறி மற்றும் பழங்களில் அப்படியே இருந்துட்டு தான் இருக்கும். மிகவும் ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, 15 seconds ரன்னிங் வாட்டரில், அதாவது ஓடுற தண்ணீரில் காய்கறி மற்றும் பழங்களை கழுவினாலும் அந்த கெமிக்கல் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் வந்து காய்கறி மற்றும் பழங்களில் இருந்துட்டு தான் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இந்த பிரச்சனை வந்து மிக முக்கியமான பிரச்சனையாகும். இதற்கான தீர்வு என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். காய்கறி மற்றும் பழங்களில் கெமிக்கல் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை நீக்காமல் சாப்பிடுவதால் உடலுக்கு ஏற்படும் தீங்குகள் பற்றி பார்க்கலாம். ஃபுட் பாய்சனிங், டயூரியா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஸ்கின் இஷ்யூஸ், ஹேர் ப்ராப்ளம்ஸ் போன்றவை ஏற்படும். இந்த மாதிரி உணவுகளையும் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா மூளை, இதயம், நுரையீரல், கிட்னி மேலும் கேன்சர் வருவது கூட சான்சஸ் இருக்குது. பொதுவாக 3 விதமான கெமிக்கல் பூச்சிக்கொல்லிகள் வந்து விளைபொருட்களில் பயன்படுத்தப்படுது. ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா, ரைப்பனிங் ஏஜென்ட்ஸ், அதாவது கால்சியம் கார்பனேட்னு சொல்லுவாங்க. இது பொதுவாக வந்து வாழைப்பழம் மற்றும் மாம்பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. கால்சியம் கார்பைடில் இருக்கிற லெட் மற்றும் ஆர்சனிக் காம்பவுண்ட்ஸ் மனித உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது. 2வது கோட்டிங் ஏஜென்ட்ஸ். கோட்டிங் ஏஜென்ட்ஸில் என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா, வேக்ஸ், டைஃபீனைலமீனை வந்து டிபிஏன்னு சொல்லுவாங்க. இந்த கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் பொதுவாக ஃப்ரூட்ஸ் மற்றும் வெஜிடபிள்ஸை வந்து ரொம்ப நாள் கெடாமல் வைக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுது. டிபிஏ காம்பவுண்ட் மனித உடலில் கேன்சரை உண்டாக்கக்கூடியது. மேலே சொன்ன இந்த 2 கெமிக்கல் காம்பவுண்ட் பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கு, சீசன் இல்லாத ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை சாப்பிடாதீங்க. இம்போர்ட்டட் திங்ஸை பயன்படுத்தாதீங்க. நமக்கு அருகில் இருக்கிற விவசாயிகள்கிட்டருந்து காய்கறி மற்றும் பழங்களை வாங்கி பயன்படுத்துங்க. இதனால் கெமிக்கல் ஃபுட்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். 3வது பூச்சிக்கொல்லிகள். பூச்சிக்கொல்லி மருந்துகள் நேரடியாக காய்கறி மற்றும் பழங்களில் தெளிக்கப்படுது. இந்த பூச்சிக்கொல்லிகளின் மிச்சங்கள் வந்து காய்கறி மற்றும் பழங்களில் அப்படியே இருந்துட்டு தான் இருக்கும். அந்த காய்கறி மற்றும் பழங்களை நம்ம சாப்பிடும்போது உடலுக்கு பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த 3 பிரச்சனைகளையும் தவிர்க்க சொல்யூஷன் என்னன்னு பார்க்க போகிறோம். அந்த சொல்யூஷன் வந்து 98% பூச்சிக்கொல்லிகளை அழிக்க உதவுவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த காய்கறி மற்றும் பழங்களை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுருங்க. அப்புறம் அந்த காய்கறி மற்றும் பழங்கள் வந்து முங்குற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி வச்சுருங்க. அப்புறம் 1 ஸ்பூன் பேக்கிங் சோடாவை ஆட் பண்ணுங்கள். பேக்கிங் சோடா போட்டு 15 to 20 minutes வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. அப்புறம் 15 minutes கழித்து ரன்னிங் வாட்டரில் எடுத்து அந்த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை கழுவுங்க. பேக்கிங் சோடாங்கிறது வந்து சோடியம் பைகார்பனேட். பேக்கிங் சோடாவில் இருக்கிற ஆல்கலின் நேச்சர் காய்கறி மற்றும் பழங்களில் இருக்கிற பெஸ்டிசைட்ஸை குறைப்பதாக ஆய்வுகள் நிரூபித்துள்ளது. 98% பெஸ்டிசைடோட பாதிப்பை குறைப்பதாக ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இந்த சொல்யூஷன் வந்து பூச்சிக்கொல்லிகள் அகற்றுறதுக்கு ஒரு சிறந்த வழி. மேலும் ஆய்வுகளின் படி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எப்போதுமே உணவை வந்து மூடி வைத்து சமைக்கக்கூடாது, திறந்து வைத்து தான் சமைக்கணும். அப்போ தான் அதில் இருக்கிற கெமிக்கல் ஏஜென்ட்ஸ்லாம் ஆவியாகி போயிடும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இந்த பிரச்சனைகளை தவிர்க்க என்ன பண்ணலான்னா, மாடித்தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் காய்கறி மற்றும் பழங்களை விளைவிச்சு ஆர்கானிக் ஃபுட்டை சாப்பிட்லாம். மாடித்தோட்டம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறத ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும், அதில் கீரைகள், காய்கறிகள் போன்றவற்றை வளர்த்து நம்ம ஆர்கானிக் ஃபுட்ஸை சாப்பிடலாம். இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடவே தமிழ்நாடு.com என்ற வெப்சைட்டையும் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.